ஒன்றரை வருஷமாங்க ரொம்ப பயந்துக்கு ரொம்ப சிரமப்பட்டுங்க. எங்கெங்கயோ பார்த்தா உடனே புனா ஆகுங்க. அதனால் இந்த ஒரு மாதத்துக்கு முன்னே இந்த வேறு தெரிஞ்சுங்க சொன்னாங்க, ரிலேஷன்ஸ் இந்த மாதிரி கேஜிக்கு பார்த்து இருப்பாங்க, அதனால் உங்களுக்கு வந்து பார்ப்பாங்க. இந்த ஒரு மாதத்துக்கு முன்னே தான் இங்கே வந்தேங்க. இங்கே வந்து எனக்கு வந்து நான் இருக்க எல்லாம் பார்த்தேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து இப்போ கிளியராக நல்லா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ராமகிருஷ்ணா சாரை ஃபஸ்ட்டு பார்த்தேங்க. அவர் வந்து அப்புறம் வந்து சபரி சாரை வந்து அரிய சார் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க சொன்னாங்க. அப்புறம் அவர் தாங்க செக்கப் பண்ணிட்டு ஆஞ்சியோகிராம் பண்ணாங்க. கொஞ்சம் நல்லா இருக்குங்க உடம்புலாம். முதலாம் வந்து மயக்கம் இதாக ஒரு மாதிரியாக இதாக இருக்குங்க. எத்திலாம் ரத்தமாக கருப்பான மாதிரி குடிச்சா எப்படி இருக்குங்களா, உடம்பு இதான மாரி ஒரு தெளிவெல்லாம் வந்துச்சுங்க. இப்போ இங்கே வந்து பண்ணங்காடி இப்போ நல்லா இருக்குங்க. அரசுங்கள்லாம் வந்து எல்லாமே நல்லா அழிஞ்சிருச்சு. அதெல்லாம் வந்து பேசுறதோ எல்லாமே பண்ண டாக்டருங்க ரொம்ப தெய்வம் எல்லாமே. இவரெல்லாம் எவ்வளவோ ஒரு இதை சொல்லி நாங்கள் ஒன்றரை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம்ல, அதனால் இவர் வந்து உட்கார வச்சு பேசுறது. அவரும் அன்னைக்கு அரை மணி நேரம் ராமகிருஷ்ணா சார் உட்கார வச்சு பேசுகிறாரு. எப்படி இப்படி வந்துச்சு, இந்த ஆரம்பத்தில் உங்கள் அப்பாவுக்கு வந்துச்சா, உழுக்கு வந்துச்சா, உங்கள் பாட்டிக்கு வந்துச்சா, இல்லை அம்மா வழியில் வந்துச்சாரு, இந்த மாதிரி இது மாதிரி நானும் எந்தையா எல்லாம் போய் பார்த்துட்டேங்க. இங்கே வந்து இடீராக எந்த ஒரு உட்கார வச்சு அவர் அரை மணி நேரம் அன்றைக்கி 40 டோக்கனுக்கு மேலே இருந்துச்சுங்க. என்ன அரை மணி நேரம் உட்கார வச்சு என்னென்ன கேட்கணுமோ அத்தனையும் கேட்டுட்டு தான் நம்மளுக்கு பண்ணாங்க. இங்கே வந்துட்டு போனாட்டி ரிலேஷன் பார்த்தா மூஞ்சி நல்லா இருக்குது, பையன் தெளிவாக கொஞ்சம் பேசுகிறான், நல்லா இருக்குதுன்னு ரிலேஷன் பார்த்தா சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பையன் பார்த்தா உடம்பு சரியில்லை அப்படின்னாங்க. அப்படின்னு ரிலேஷன் நல்லா கவனிச்சாங்க. எனக்கு வந்து ஒரு மாதம் இந்தாண்டா நம்மளுக்கு தெரியுது இல்லைங்க, பையன் எப்படி இருந்தான், இன்னைக்கு எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியுது. அவங்க இப்போ பார்த்தீங்களா எப்படி இருந்தானே தெரியாது. அப்படி இருந்தாங்க, நான்லாம் கண்ணில் பார்க்க முடியாதுங்க. இப்படி தூங்கி எழுந்திரிச்சாலும் என் பையனை பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு கண்ணு சிவப்பு தூக்கமாக அப்படியே மூஞ்சலாம் மாதிரியா ஒன்றரை வருஷமே எனக்கு ரொம்ப ஒரு பயந்துக்கிட்டேன். இப்போ இங்கே வந்து இவங்க எல்லாம் பண்ணி விட்டு வீட்டுக்கு போனால் மாத்திரை சார்ந்தது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பழைய ஒரு எப்படி நம்ம அதுக்கு முன்னே அந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு சந்தோஷம். வேறு பக்கமெல்லாம் ரொம்ப போய் மோசமாக சொல்லிட்டாங்க, ரத்தம் கசுவாகி போச்சுங்கிறாங்க, ஒரு கை கால் வராதுங்கிறாங்க. இங்கே வந்து சர்வேஸ்வர் பார்த்துட்டு தான் இங்கே எதுவுமே இல்லை, அவனுக்கு நல்லா இருக்குது. யார் உனக்கு இப்படி சொல்கிறது, நீ ஏன் இப்படி பயந்துக்கிற, ஒன்றும் பயப்படாத, தெய்வங்க அவங்க உண்மையாலுமே கடவுள். மூளையில் வந்து புழு அரிச்சுட்டுதுன்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு சொல்கிறாங்க. ரத்தம் கசைவாய் போச்சுங்கிறதும் நரம்பலை புழு சூழ்ந்து படுத்துக்கிட்டுங்கிறதும் ஒன்றரை வருஷமாக நானும் சிரமம் ரொம்ப சிரமம் டாக்டர் மூணு பேருமே அவ்வளோ வந்து ராமகிருஷ்ணா சாரே இவரான் எனக்கு கடவுள் ரொம்ப நல்லா. இங்கே அங்கே பார்த்ததுக்கு இங்கே பார்த்துக்கு ரிலேஷன் பார்த்தா பையன் இந்த ஹாஸ்பிட்டலில் போனதுக்கப்புறம் நல்லா தெளிவாக இருக்கா. அதெல்லாம் பையன் ஓரளவுக்கு இங்கே வந்து தாங்க பையனை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. இங்கே வந்து ஒட்டி தான் இப்போ ஒரு மாதமாக எனக்கு நல்ல தெளிவாக உடம்புலாம் ஜரமான இருக்குதுங்க. எந்த ஒரு இதுவுமே கிடையாது.